இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஹெல்த்தியா மரவள்ளி கிழங்கு தோசை செய்யலாம். இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு பவுல்ல இட்லி அரிசி ஒரு டம்ளர் அளவு வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து 50 கிராம், வெந்தயம் 1/2 டேபிள்ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. மிக்சி ஜார்ல 1/4 கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா 1/4 கிலோ மரவள்ளி கிழங்கு சேர்த்திக்கலாம். அதனால நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன் மரவள்ளி கிழங்கு. தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆட்ட அரைச்சிக்கோங்க. இப்ப நல்லா அரைச்சாச்சு, ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அதே மிக்சி ஜார்ல ஊற வச்ச அரிசி சேர்த்திக்கலாம். அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு 1/2 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாம். இதுவும் மாவு அரைச்சாச்சு. மரவள்ளி கிழங்கு அரைச்சு வச்ச பவுல்ல இது சேர்த்திக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 8 மணி நேரம் கழிச்சு நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறம் தோசை சுட ஆரம்பிக்கலாம். இந்த மாவுலயே 7-8 தோசை வரும். தவா சூடானதுக்கு அப்புறம் 1/2 கரண்டி மாவு ஊத்தி நல்லா சுத்தி பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்திக்கங்க. மேல எண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்திக்கங்க. இப்போ தோசை 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இனி வந்து தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். மரவள்ளி கிழங்கு தோசைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. சுவையான சாஃப்டான மரவள்ளி கிழங்கு தோசை ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. பாய்.